கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கனமழையால் வீடுகளை இழந்து வனப்பகுதியில் ஆதரவின்றி தவித்து வரும் மலைவாழ் மக்களின் அவலநிலை குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கொட்டி தீர்த்த மழை, கரை புரண்டோடிய வெள்ளம், வனப்பகுதியில் இருந்த குடிசை வீடுகள் அடித்து செல்லப்பட்டதால் நிற்கதியாக நிற்கும் மக்கள். பொள்ளாச்சியை அடுத்த சர்க்கார்பதி மலைவாழ் மக்களுக்குத்தான் இந்த அவலநிலை. வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த மாதம் கனமழை தொடர்ந்து பெய்தது. இதில் சர்க்கார்பதி பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டு காண்டூர் வாய்க்காலில் செல்லக்கூடிய தண்ணீர் இக்கிராமவாசிகளின் குடியிருப்புகளில் காட்டாராய் புகுந்து சூறையாடியது. இதில் மலைவாழ் மக்களின் வீடுகள் முற்றிலுமாக வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. மழை வெள்ளத்தில் சிக்கி 2 வயது சிறுமி தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு உயிர் இழந்த பரிதாபமும் நிகழ்ந்துள்ளது. வாழ்வாதாரத்தையும் வீடுகளையும் இழந்து தவித்து வந்த மலைவாழ் மக்களுக்கு அரசு சார்பில் ஆறுதல் மட்டுமே கிடைத்தது. தனியார் தொண்டு அமைப்புகளின் சிறு சிறு உதவிகள் வைத்து வாழ்க்கை நடத்தி வருகின்றனர். நாங்கள் எங்களுக்கு தண்ணி அடித்து போய் நாங்கள் கோட்ரேஸ்லதே போய் உட்காந்துட்டு இருந்தோம். அங்கேயும் இருக்கணும் அது இல்லைங்க. அப்புறம் வீடு இடிஞ்சிடத்துலதே வந்து உட்காந்துட்டு இருக்கிறோமுங்க. அங்கேயும் நாங்கள் பயந்துட்டு தான் இருக்கிறோமுங்க. குழந்தை குட்டியாக வச்சுட்டு எங்களுக்கு சீக்கிரமாக ஒரு அடிப்படையாக ஒரு நல்லிடத்தில் ஒரு வீடு அமைச்சு கொடுத்தோம்னா பரவாயில்லைங்க. இங்குள்ள மக்கள் இப்போதும் தகர ஷீட்டுகள் மரக்கட்டைகளை வைத்து குடில் போல் அமைத்து வாடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இரவு நேரங்களில் ஒருவித அச்சத்துடன் வாழ்ந்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். பருவமழை தீவிரம் அடைவதற்குள் இவர்களுக்கு மாற்று இடங்கள் கொடுத்து நிரந்தரமாக வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். வன உரிமை சட்டம் என்பது அமுல்படுத்தப்படாத ஒரு நிலை இருக்கிறது என்பது வனத்துறையினரும் வருவாய்த்துறையும் சொல்வது ஏற்புடையது அல்ல. வனத்தை நம்பி வாழுகிற, வனத்திலேயே காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஆதிவாசி மக்களுக்கு உடனடியாக அவர்களுக்கான காங்கிரீட் தோப்பு வீடுகளை கட்டித்தர வேண்டும். வீடுகளை இழந்து நிற்கதியாக வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் இந்த மலைவாழ் மக்களின் வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்படுத்த அரசு முன்வருமா? நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக பொள்ளாச்சியிலிருந்து செய்தியாளர் சக்திவேல். செய்திகளை முந்தித் தருவதில் முதன்மை, நம்பகமான செய்திகளில் முதன்மை, மக்கள் மனங்களில் முதன்மை, தமிழ் செய்தி ஊடக உலகில் முதன்மையான இடத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு.